Welcome to TNPSC preparation. So the series na pathinga local government panchayati raj oda last part of the video. So in the video oda in the chapter vandu complete agudhu. So nama vandha in the topic vandhu en choose pannu appadina, so previous year questions analyze pannita, so indla endha ketirundanaala in the topic vandhu choose pannu. So group 1 syllabus 2020 oda syllabus la enna இதில் கவர் ஆகுதுன்னா யூனிட் ஃபார் இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஆகுது. அண்ட் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸில் வந்து குரூப் ஒன் 2017 சில கமிட்டிஸ் கொடுத்து அதோட பர்பஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்டு 1986 கமிட்டி ரீவிட்டலைசேஷன் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோட ரிப்போர்ட்டில் என்ன டைப் ஆஃப் த சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்க்கு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்த கமிட்டி எது, அண்ட் எது வந்து பஞ்சாயத்து ராஜோட பார்ட் கிடையாது. அண்ட் மாடல் குவஸ்டின் பேப்பரில் கம்பைன் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் மாடல் குவஸ்டின் பேப்பரில் பஞ்சாயத்து ராஜ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரி ஸ்டெப், அண்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து லே பண்ணார். So most of all in the questions எல்லாமே part 1 and 2 of the video லே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். So சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓல்ட் புக் சாப்டர் 9 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 95th ஸ்லைட்க்கு வந்து போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிராம் சபா. ஸோ கிராம் சபா வந்து பஞ்சாயத்தோட ஒர்க்கை பஞ்சாயத்து பண்ணுற ஒர்க்ஸை வந்து எவ்வளோ ப்ரோக்ரஸ் போயிட்டு என்ன டிலே ஆகுது அப்படின்ற ரிவ்யூஸை வந்து பண்ணுவாங்க. அண்டு கிராம் சபாக்கு தேவையான டெவலப்மெண்ட் பிளானை வந்து ட்ரா பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்டு பஞ்சாயத்து பண்ண ஒர்க்கோட அக்கௌண்ட்ஸு ஆடிட் ரிப்போர்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தேவையான டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு தேவையான அமௌண்ட்ஸு ஆனுவல் பட்ஜெட் இதெல்லாம் வந்து கிராம் சபை தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் அண்ட் ஃபாலோவிங் இயரோட ஒர்க் ப்ரோக்ராம்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்ஸையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் கிராம் சபை வந்து ஒரு சாவரன் பாடி, அவங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தை நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிராம் சபை மீட்டிங். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜில் ஒரு 500 பாப்புலேஷன் இருக்க வில்லேஜில் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் 18 இயர்ஸை சேர்ந்தவங்க கிராம் சபாவில் இருப்பாங்க. ஸோ அந்த கிராம் சபா வந்து டைரக்ட் எலெக்ஷன் சீக்ரெட் பேலட் மூலமாக வில்லேஜ் பஞ்சாயத் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா 5 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 5 to 15 மெம்பர்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 1/3 ரிசர்வேஷன், ஸோ மேக்ஸிமம் 15 மெம்பர்ஸில் 1/3 பார்த்திங்கன்னா 5 மெம்பர்ஸ். ஸோ அந்த 5 மெம்பர் வந்து எஸ்சி எஸ்டி விமனாக இருக்கணும். ஸோ அதை வந்து 1/3 ரிசர்வேஷன். அண்டு எலெக்ட் பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வில்லேஜை வார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு வார்டிலேருந்து 1-3 மெம்பர்ஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எலெக்ட் ஆவாங்க. அண்டு ஸோ எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அதாவது கிராம் சபாவில் இருக்கணும்னா 18 வயசு ஆனால் போதும். பட் வில்லேஜ் பஞ்சாயத் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா 21 வயசாக இருந்தால் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். இன்கேஸ் எலெக்ட் ஆன பிரசிடென்ட்டை கிராம் சபை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா நோ கான்ஃபிடன்ஸ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும். அதுக்கு 2/3, இப்போ கிராம் சபாவில் 50 பேர் இருக்காங்கன்னா அதில் 2/3 வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணால் பிரசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். அண்ட் இவங்களோட டென்யூர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம். அதை டிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா ரீஎலெக்ஷன் வித்தின் 6 மந்த்ஸில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பஞ்சாயத்தோட மீட்டிங்கை முன்னணி நடத்துவார், பஞ்சாயத்தோட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவார், அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸோட கண்ட்ரோலில் வந்து இவர் தான் வச்சுருப்பார். அண்ட் பஞ்சாயத் பாஸ் பண்ணுற ரெசல்யூஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத சூப்பர்வைஸ் பண்ணுறதும் இவர் தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவர்கிட்ட தான் இருக்குது. அண்ட் பஞ்சாயத்தோட ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவார். அண்டு இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி பஞ்சாயத்து யூனியனோட மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவார். அண்ட் இவரோட பவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற ஆக்ட்ஸ் இல்லை ரூல்ஸில் வந்து இருக்கும். அதை தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வெல்ஃபேர் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும். ஸோ தட் அவங்க வந்து பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காகவா இருக்குன்னா ஒன்றா எக்கனாமியை டெவலப் பண்ணணும், இல்லைனா சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இதுக்கான பிளானை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட்
அவங்க பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஸ்டேட் கவர்மெண்ட் லாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒன்று கம்பல்சரி ஃபங்க்ஷன், இன்னொன்று ஆப்ஷனல் ஃபங்க்ஷன். ஸோ கம்பல்சரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ இதையும் வந்து அந்த 1 to 10 டெக்னிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், 1, 11 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்து நம்ம அம்மான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து விவசாயம் பார்க்குறாங்க. ஸோ விவசாயத்துக்கு உங்களுக்கு வந்து இரிகேஷன் தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்காக மைனர் இரிகேஷன் ஒர்க்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்பா வந்து அங்கே இருக்க ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை பார்க்குறாரு. அண்ட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை வந்து அங்கே இருக்க மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் பப்ளிக் மார்க்கெட் அண்ட் ஃபேர்ஸ். உங்களோட சிஸ்டர் வந்து ஒரு கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து ஒரு அதை வந்து டம்ப் பண்ணுறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேசஸ்லையும் இருக்காங்க, பிளேசஸ் ஃபார் டம்பிங் த ரெஃப்யூஸ். நெக்ஸ்ட் 4th வந்து உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டு வந்து தண்ணி கேன் சப்ளை பண்ணுவாங்களே, ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, சோஷியல் எஜுகேஷன் இல்லாததுனால. நெக்ஸ்ட்டு வந்து ஐயப்பன். ஸோ ஐயப்பன் வந்து யூஸ்வலாக ஐயப்ப சிலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு ஐயப்பனாக வந்து அந்த சிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிலைகள் எங்கே இருக்குது அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறதுக்கான லைக் ரெண்டுத்தையும் கோயின்சைட் பண்ணுறதுக்கான ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து ஆறுபடையப்பன். ஆறுபடை முருகர் கோயில்லையும் வந்து லைட் இல்லாதனால, ஸோ லைட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து சீடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் லைட்ஸ் இல்லாதனால சீட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இம்போஸ்ட் சீட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 7 வந்து 7 மலையில், ஆக்சுவலி அந்த வில்லேஜோட கிரிமேஷன் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னா 7 மலையில் இருக்கும். ஸோ அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு வந்து வர இது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து வரும், இல்லை மெச்சூரிட்டி ஹோம்ஸ்லேருந்து வரும். அண்டு 8 வந்து எட்டப்பன். ஸோ எட்டப்பன் வந்து லேண்ட் ரிஃபார்ம் ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்கீம்ஸில் கோஆப்ரேட் பண்ணாதவங்களெல்லாம் கொண்டுடுறாரு. ஸோ அந்த கொண்டவங்கள லிஸ்ட்டையும் அந்த அவர் தான் வச்சுருக்காரு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த், டெத், மேரேஜஸ் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து 9. ஸோ அவங்க வந்து கேட்டில் லிவ் ஸ்டாக்கை வந்து தட் மீன்ஸ் ஒரு லிவ் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வில்லேஜில் 9 அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேக்சினேஷனும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10. 10 தலை ராவணன் வந்து அங்கே ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு வில்லேஜோட ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ 9, 10 ஃபங்க்ஷன்ஸ் கம்பல்சரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 10 ஆப்ஷனல் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷனல் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து ரோட் சைடில் இருக்க ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்டு அப்பா வந்து அங்கே இருக்க ப்ளே கிரவுண்ட், லைப்ரரிஸ் அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அண்ட் உங்களோட சிஸ்டர் இல்லை உங்கள் பிரதர் வந்து அங்கே இருக்க வேஸ்ட்டை வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்து, ஸோ அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வராரு. அண்டு ரிக்ளமேஷன் ஆஃப் அன்ஹெல்தி லொக்காலிட்டிஸ். நெக்ஸ்ட் 4th வந்து உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்லாம், ட்ரஸ்ட் ஹோம்லாம் வச்சு நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி சென்டர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாரு. 5 வந்து ஐயப்பன். ஸோ ஐயப்பன் அந்த சபரிமலைக்கு போகிறவங்க இடத்துல அங்கே ஒரு பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து புவர் பீப்புளுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க. அண்டு 6 படையப்பன். ஸோ 6 படையிலையுமே நீங்கள் வந்து அந்த முருகரை பார்க்கும்போது அந்த க்ராப் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த க்ராப் காணாமல் போயிடுது, அந்த க்ராப்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க குடோனுக்கு வந்து போயிடுது. ஸோ இட்ஸ் அ மேஜிக் மாதிரி இருக்குது. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் க்ராப் குடோன். நெக்ஸ்ட் வந்து 7 மலை. 7 மலையில் வந்து மலையில் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க, அது வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 8. ஸோ 8 என்ன பண்ணுறாருன்னா அந்த இதில் வந்து பிக்கு யாராச்சும் வளர்த்தாங்க அப்படின்னா அவர் வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் பிக் ரியரிங். நெக்ஸ்ட்டு 9. ஸோ அவங்க ஆல்ரெடி அன்டச்சபிள், தட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அன்டச்சபிலிட்டி. நெக்ஸ்ட்டு 10 வந்து 10 தலை இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு தலை 10 தலையும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஃபார் த கன்சர்வன்சி ஸ்டாஃப்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். நெக்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம். சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இவங்க வந்து 10 வச்சுருக்காங்க. ஸோ அதையும் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ 1 வந்து அம்மா வந்து நிறைய
ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுக்காங்க. ஸோ அனிமல் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்பா வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்காரு, ஸோ அதனால பில்டிங் டேக்ஸ் கட்டுறாரு. தேர்டு வந்து உங்களோட தம்பி இல்லை பிரதர் வந்து தருதலையாக சுற்றிட்டு இருக்காரு, அதனால பஞ்சாயத்துக்கு நீங்கள் நிறைய ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கு. அண்ட் ஃபோர்த்து வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ லவ் மேரேஜில் வந்து இதாக இருந்ததுனால அந்த கேஸ் வந்து பஞ்சாயத்துக்கு வரணுன்றதுக்காக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. அண்ட் ஐயப்பன், ஸோ ஐயப்பன் மலையில் நீங்கள் ஏதாச்சும் அனிமல்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ஃபீஸ் கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆறுபடையப்பன். ஸோ ஆறுபடையப்பன்னா ஆறுபடை முருகர் கோயிலில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கணும்னா அதுக்கு வந்து ரெண்ட் தான் பே பண்ணணும். அண்ட் செவன் வந்து ஏழு மலை. ஸோ ஏழு மலையில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா லோக்கல் ட்ரேட் டேக்ஸ் கட்டணும். அண்ட் எட்டப்பன், ஸோ எட்டப்பன் வந்து நீங்கள் வந்து புளாக் கார்ட்ஸில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எட்டப்பனுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து நைன் வந்து நைன்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வர கிராண்ட்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்டையும் வந்து கிராண்ட்ஸ் கேட்குறாங்க. அண்டு பத்து தலை ராவணன், ஸோ பத்து தலை ராவணன் மாதிரி நிறைய பேர் இருக்கிறனால பத்து தலைக்கும் கிராண்ட்ஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்க. மேட்சிங் கிராண்ட்ஸ் கிவன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. ஸோ இதோட புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1992 எனக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து லார்ட் பென். அண்ட் டேஷ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பஞ்சாயத். ஸோ ஆர்டிகல் 40 தான் வந்து அது வந்து டாக் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.